அந்த காலகட்டத்திலேயே குன்றம் எறிந்த குமரவேல் என்ற பெயரிலே முருகனே தமிழ் சங்கத்துக்கு தலைமை புலவனாக வீற்றிருந்து தமிழை ஆராய்ந்திருக்கிறான். ஆகையால் தான் தமிழ் கடவுள் என்று முருகனுக்கு பெயர். இரண்டாவது சங்க காலத்திலே தொல்காப்பியத்தில் முருகனை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் தொல்காப்பியர். சேயோன் மேய மைவரை உலகம் என்று ஒரு அடி வருகிறது. அதற்கு பிறகு கடைச்சங்க காலத்திலே திருமுருகாற்றுப்படை என்னும் நூலை முருகனின் பேரில் நக்கீரர் இயற்றியிருக்கிறார். நக்கீரர் சிவனுடன் போட்டியிட்டவர். அப்படிப்பட்ட நக்கீரரே திருமுருகாற்றுப்படையை இயற்றி முருகனை வழுத்தியிருக்கிறார். கடைச்சங்கத்திலே பரிபாடல் என்ற ஒரு நூல் இருக்கிறது. அந்த பரிபாடலிலே இருக்கக்கூடிய 22 நூல்களிலே 9 பாடல்கள் முருகனை பற்றி இருக்கின்றன. தொல்பொருள் ஆய்வு நடத்தப்பட்ட காலத்திலும் கூட ஆதிச்சநல்லூர் என்னும் இடத்தில் சேவர் சின்னங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட விஷயங்கள். மெசபட்டேமியா என்ற ஒரு நாட்டிலே மார்டுக் என்ற பெயரில் வணங்கப்பட்ட தெய்வம் முருகனாக இருக்கலாமோ என்று அந்த துறையை பற்றி சிறிது ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் முடிவாக தெரியவில்லை. முருகனுக்கும் கார்த்திகை நட்சத்திரத்திற்கும் நெருங்கிய தொடர்பு, அக்னி நெருப்பிற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு, போருக்கும் முருகனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இந்த தொடர்புகள் எப்படி ஏற்பட்டன என்பதை பற்றி ஆராயும்போது பல விசித்திரமான தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. இந்த மரபுப்படி பார்த்தால் முருகன் பெருங்கடவுள், குறிஞ்சி கடவுள், அதாவது குன்றம் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று கூறுவார்கள். அதாவது எங்கெங்கெல்லாம் மலை இருக்கிறதோ அந்த மலைகளில் எல்லாம் முருகன் இருப்பான் என்று சொல்வார்கள். ஆகையால் தான் குன்றுதோராடல் என்று முருகனுக்கு ஒரு சிறப்பு தன்மை ஒன்று உண்டு. மூன்றாவதாக தமிழ் கடவுள் என்று அந்த மரபு கூறுகிறது. அகஸ்திய முனிவர் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் வந்து ரொம்ப குறுகிய வடிவம் வாய்ந்தவர். இந்த அகஸ்திய முனிவருக்கு தமிழை உபதேசம் செய்ததே முருகன் தான். இதை அருணகிரிநாதருடைய திருப்புகளிலே பாடியிருக்கிறார். சிவனை நிகர் புதியவரை முனிவனக மகிழ இரு, செவிகுளிர இனிய தமிழ் பகர்வோனே என்று அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். இதிலே புதியவரை முனிவன் என்பவர்தான் அகஸ்தியர். சிவனை நிகர், சிவனுக்கு ஈடாக சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த முனிவர் இருக்கிறார் என்று கூறுகிறார். அவருடைய இரண்டு செவிகளும் குளிரும் வண்ணம் இனிய தமிழை முருகன் அவருக்கு கூறியிருக்கிறான். இந்த அகஸ்தியருக்கு மந்திரோபதேசம் கொடுத்த ஞான குருவாகவும் முருகனே இருக்கிறார். குருமுனி இன்ப பொருள் பெற அன்று பண மனு ஊஞ்சொர் குருநாதா என்று ஒரு அடி திருப்புகளிலே வருகிறது. மனு என்றால் மந்திரம், உருப்பணம் என்றால் திருவுள்ளத்திலே தோன்றியது. இப்படி இருக்கிறது. கமில் ஸ்வெலபில் என்று ஒரு அறிஞர் இருக்கிறார். அவர் செக்கோஸ்லோவியாக்கிய நாட்டைச் சேர்ந்தவர். தமிழ் மொழியை பற்றி ஆராய்பவர்கள் உலகம் முழுதும் இன்று இருக்கிறார்கள். தமிழை பற்றி ஆராய்ச்சி செய்வது தமிழாலஜி என்ற பெயரிலே இருக்கிறது. பிரான்ஸ் தேசத்திலும் ரஷ்யாவிலும் ஃபின்லாண்டிலும் அது செக்கோஸ்லோவேக்கியா முதலிய பல இடங்களில் அவர்கள் ஆராய்ந்து வருகிறார்கள். இந்த கமில் சோலபில் கூறுகிறார், த ஸ்மைல் ஆஃப் முருகன் ஆன் டெமல் லிட்ரேச்சர் ஆஃப் சவுத் இந்தியா என்ற நூலிலே பழமையான வரலாற்று காலத்திற்கு முற்பட்ட வழக்காறுகளின் அடிப்படையில் முருகனும் தமிழும் அருணகிரியாருக்கு ஒன்றாகவே இருந்தன. தமிழ் கடவுளாகிய முருகனை தமிழினின்றும் பிரித்து பார்க்க அருணகிரியாரால் இயலவில்லை என்று கமில் சோலபில் கூறுகிறார். ஆகையால் தான் திருப்புகளிலே அடிக்கடி அவர் இனிய தமிழ் பகர்வோனே என்றும், தமிழ் சொல் சந்தம் ஒன்றருள்வோனே என்றும், தமிழ்கினிய குரு என்றும், முத்தமிழிற் பெரியோனே என்றும், முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்போன் என்றும் அவர் கூறுகிறார். ஒரு அருமையான ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது திருப்புகழ் பாடல், அருணபத பாத பத்ம அது நிதமும் மேதுதிக்க, அரிய தமிழ் தானளித்த மயில்வீரா, அருமறை தமிழ் நூலடைவே தெரிந்துரைக்கும் புலவோனே, சில காவிய துறைகள் உணர்வோர் வடித்த தமிழ் செவியார வைத்தருளும் முருகோனே என்று தமிழில் வைதாரையும் வாழ வைக்கும் முருகன் என்று கூறுகிறார். கந்தர்
அலங்காரத்திலே இந்த பாடல் வருகிறது. அதாவது அவரை போற்ற வேண்டும் என்பது கூட இல்லையாம், வைதாலும் பரவாயில்லை. மற்ற மொழியிலே வைதால் முருகனுக்கு கோபம் வரும், ஆனால் தமிழிலே வைதாரை கூட, தமிழிலே வைதான் என்பதற்காகவே அவனை வாழ வைப்பானாம் இந்த முருகன். ஆகையால் தான் முருகனை சின்னப்பயல் என்றோ கோழி குஞ்சு என்றோ எத்தனையோ புலவர்கள் அவமதித்திருக்கின்றனர். இருந்தாலும் அதை எல்லாமே கூட முருகன் ஒரு புகழ்ச்சியாகவே எடுத்துக்கொண்டு மன்னித்திருக்கிறான்.